ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராட் பிரேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டாக் சீரீஸில் கோம்பை அப்படின்ற ஒரு டாக் பிரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் வளர்க்குற சிங்கம் மற்றும் புலிக்கு டெய்லியும் ஒரு ஆடு இல்லைன்னா மாடை சாப்பிட கொடுத்துட்டு இருந்தார். ஆடு மாடு கிடைக்காத அன்னைக்கு நாயை சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் ஒரு நாயை கூண்டுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. மறுநாள் அந்த கூண்டை பார்க்கும்போது நாய் உயிரோடு இருந்திருக்கு. இதை ராஜா கிட்ட சொன்னாங்க. அப்போ அவரு, சிங்கம் பசி இல்லாமல் இருந்திருக்கும், இன்றைக்கும் அதே நாயை உள்ள விடுங்க அப்படின்னு சொன்னார். இன்னும் சுவாரஸ்யம் தாங்க முடியாமல் ராஜா ராத்திரி சில காவலர்களை கூட்டிகிட்டு போய் ரகசியமாக பார்த்துருக்காங்க. அப்போது இந்த நாய் மிரட்டின மிரட்டில் சிங்கம் பம்பனது தான் ஏந்திக்கவே இல்லை. அடுத்த நாளும் உயிரோடவே இருந்திருக்கு. அதாவது சிங்கத்தை அடித்து கொல்லலை, மிரட்டி அடிப்பணியை வச்சிருக்கு. இந்த நாயை ராஜா கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அந்த பிரீடு தான் கோம்பை. கோம்பையோட வரலாறு 6ஆம் நூற்றாண்டுலேயே ஆரம்பிச்சிருதுங்க. ஆனால் 9ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் சில ஆதாரங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கர்நாட்டலேருந்து வந்த சில சமூகம் கோம்பைன்ற இடத்துல வந்து தங்கினப்போ உருவானது தான் இந்த பிரீடு. கோம்பை ஒரு மீடியம் சைஸ் டாக். இதோட மேக்சிமம் வெயிட் 25 கிலோ. நோஸ் டார்க் பிளாக்ல இருக்கும். அப்படி டார்க்காக இருந்தால் தான் அக்ரஷன் அதிகமாக இருக்கிற பிரீடு. அர்த்தம், பழமையான ஒரிஜினல் பிரீடுனா நோஸ் அப்புறம் டெய்ல் பிளாக் லைன்ஸ் இருக்கணும். முக்கியமாக 4 மாதம் வரைக்கும் ஒரிஜினல் பிரீடான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. குட்டியில் எல்லா நாயும் நல்லா தான் இருக்கும். வளரும்போது தான் கிராஸ் பிரீடான்னு தெரியும். செஸ்ட் ரொம்ப அகலமாக விரிஞ்சிருக்கும். ரோடியேஷன் ரிச்பேக்னு ஒரு வகை நாய் இருக்குது. அதுக்கும் கோம்பை மாதிரி செஸ்ட் ரொம்ப அகலமாக விரிஞ்சிருக்கும். அந்த ரோடியேஷன் டாகியும் சிங்கத்தை வேட்டையாட யூஸ் பண்ணுவாங்க. இப்போது பியூர் கோம்பை கிடையவே கிடையாது. இப்போது இருக்கிறது எல்லாம் 60-70% கோம்பை ப்ரீடு உள்ள நாய்கள். அதை நம்ம பியூர் ப்ரீடாக மெயின்டைன் பண்ணுறோம். ரொம்பவே பொறாமை பிடிச்ச மிருகம் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கோம்பை வளர்க்குறீங்கன்னா மற்ற நாயை கொஞ்சம் கூடியும் கடுப்பாயிடும். ஆனால் அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் எப்போவும் எது பெஸ்ட்டுன்னு. டாக்டர்ஸ் எல்லாம் ஷோராக சொல்கிறாங்க, ராட்வைலர் அண்ட் பிட்புல்ல கூடியும் மிரட்டி உட்கார வச்சிடும் இந்த கோம்பை. இத்தனைக்கும் பைட்டு வெயிட் எல்லாம் கம்மி. அப்புறம் எப்படி இது சாத்தியம்? மேபி தமிழ்நாட்டோட வீரமாக கூடியும் இருக்கலாம். இப்பேறுபட்ட நாயை வீட்டில் வளர்க்கும்போது இது என்ன தெருநாயான்னு சில பேர் கேட்பாங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு வேதனை கலந்த கோபம். ஃபாரின் பிரீட் பேரெல்லாம் ஒன்று விடாமல் சொல்ல தெரிஞ்ச நம்மளுக்கு நம்ம நாட்டு நாயை கூடயும் தெரியாமல் இருக்கிறாங்க. எந்த ஒரு மிருகமும் பறவையும் ஏன் இன்னொரு கோம்பையை கூடயும் கிட்ட விடாது. கோம்பை ஒரு எக்ஸலண்ட் அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் பிரீட் காவல்னு வரும்போது. அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம சாப்பிட்றத போட்டாலே போதும். பேசிக் வேக்சினேஷன் போடணும். கோம்பைக்கு கொஞ்சிறதுலாம் பிடிக்காதுங்க. பேசிக்காக தொட்டாலே சீரும். கோம்பைக்கு கோபம் வந்தால் முதுகுலேருந்து வால் வரைக்கும் ஒரு பிளாக் ஷேடு இருக்கும்ல, அதோட முடி புல்லரிச்ச மாதிரி ஏந்து நிற்கும். சிம்பிளாக கோம்பை குட்டியை இந்த 3 அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு, செஸ்ட்டு அகலமாக இருக்கும், ஃபேஸு டார்க்காக இருக்கும், முதுகுலேருந்து வால் வரைக்கும் ஒரு பிளாக் லைன் போவும். டென்ஷன் ஆனால் அதில் இருக்கிற முடியெல்லாம் தூக்கிக்கிட்டு நிற்கும். ஒரு கலர் தான், சுட்ட செங்கல் கலர் வித் டார்க் பிளாக் மவுத். பியூர் அட்டாக்கிங் ப்ரீட். ஸோ சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணணும். ஒரு காலத்தில் வெள்ளக்காரங்க அவங்களோட குதிரையை கொடுத்துட்டு கோம்பையை வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க. பெரிய பண்ணைய காவல்காக்க ஒரே ஒரு கோம்பை போதும். கோம்பை இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது. பட் நேரில் போய் பார்த்து வாங்குங்க. அதோட அம்மா அப்பாவை பார்த்து வாங்கணும். ஏன்னா குட்டியில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மேலும் தகவலை தெரிஞ்சிக்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட கோம்பை இருந்தால் அதோட பேரை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.